அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் பார்த்தவர்களுக்கு தனியாக உங்களுக்கு வணக்கம். ஏன்னா யாராவது ஒரு பேர் விட்டு போச்சுன்னா அது மனசு கஷ்டமாயிடும். அது உங்களுக்கு இல்லை, எனக்கும் சேர்த்தி தான். அதனால் பொதுவாக வணக்கம். இது அறுவை சிகிச்சை என்னன்னா சொன்னாங்க, சட்டம் ஒரு இருட்டறை, நீதிக்கு தண்டனை, தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், அந்த வரிசையில் தீர்ப்புகள் வைக்கப்படலாம். இது ஆரம்பத்தில் போஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போது சத்யராஜ் சார் வந்து தோல் ஒரு பேக் மாட்டிக்கிட்டு முன்னால் ஒரு கார் அது நடந்து வர மாதிரி இருக்கும். அப்புறம் தீர்ப்புகள் விற்கப்படலாம் அப்படிங்கிறது எப்படி அப்படி நம்ம யோசிப்போம்ல, நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ. டீ கடை பெஞ்சின்னு ஒன்று இருக்கும், அதில் எத்தனை பேர் விதவிதமாக பேசிப்பாங்க. அந்த டீ கடை பெஞ்சில் பேசின மாதிரியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னால் நாலு நீதிபதிங்க கோர்ட்டுக்கு முன்னாலே ப்ரெஸ் மீட் வச்சாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது கேட்க மாட்டாங்கிறாங்க, சிலதெல்லாம் சரியில்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு கொடுத்தா இது எது நடக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க, பேப்பர்லேயும் பார்த்துக்கிட்டோம். இந்த படத்தில் என் பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான், அதனால் வந்தேன் பார்த்தேன். ட்ரைலாம் நல்லாயிருக்கு. இங்கே எல்லாமே ஒரு ஒரு கேரக்டர் சிறப்பு வாய்ந்துவாங்க. வைடிஐடி ஐபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து தளபதி ஐபி மேடம் தான் காரணம். இந்த படத்து மூலியமாக தான் இவங்க வந்திருக்காங்க எனக்கு தெரியும். முன்னால் சொன்ன டைட்டிலுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா இசிஎஸ்ஆர் அவர்கள் தான். அவர் வைக்கிற டைட்டில் தான் எல்லாமே வந்து நேரடியாக அரசாங்கத்துக்கு தூது சொல்கிற மாதிரியே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர்த்துக்கு மீச அழகாக இருக்கும், முகம் நல்லா இருக்காது. சில பேர்த்துக்கு முகம் நல்லா இருக்கும், மீசம் நல்லா இருக்காது. கன கச்சிதமாக அமைஞ்சது திரு நக்கீரன் கோபால் சாருக்கு தான், முகமும் மீசையும். நீங்கள் எப்படி சொல்கிறது, மீசை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம், சிறுசுப்படுத்த வேண்டாம், நீங்கள் இருக்கும் வரை இப்படியே இருங்கள். அதுதான் நக்கீரன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ரெண்டு வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட மாட்டேன், அவர் டைல் டோனை கேட்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த வசனங்கள் அப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் சமயத்தில் ஒரு படம் பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு, சூர்யா படம். அதில் வந்து வக்கீலாக வாதாடினவர் நிஜத்தில் இருக்கிறார். இன்றைக்கி அவர் நீதியரசராக இருந்தார் அப்படின்னா அவரும் வந்திருக்கிறாரு. அவர் நான் பல முறை டிவியில் பார்த்துருக்குறேன். நான் அவர்கிட்ட வந்தோம்னு சொன்னேன், சார் நான் எல்லாத்தையும் டிவி பாதம் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட மட்டும்தான் மிஸ் ஆகி போச்சு, ஏன்னா அமையல. அதனால் அவர் இந்த இடத்துல வந்திருக்காரு, ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், அவர்கிட்ட பிடிச்சது எல்லோரும் நடிப்புன்னு சொல்லலாம், இல்லை ஸ்டைலுன்னு சொல்லலாம், ரெண்டு விஷயம் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. எம்ஜிஆருக்கு பிறகும் இன்னொருத்தர் தர்மம் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நானும் ஒரு எம்ஜிஆர் ரசிகர், நான் ரசிகனாக பார்த்தேன். அவர் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு நான் சொல்லுவேன். இது எல்லாத்த விட ஃபோன் பண்ணால் எப்போ பண்ணாலும் எடுப்பாருங்க, அது ஒன்று தாங்க. அது இந்த காலத்தில் எல்லோரும் 2 லட்சம் ரூபா ஃபோன்லாம் வச்சுக்கிறாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எதுக்குடா உங்களுக்கு 2 லட்சம் ரூபா ஃபோனு? சரி அவன் தான் எடுக்க மாட்டேன்றான், அவன் மேனேஜரே எடுக்க மாட்டேன்றானுங்க. சரி மேனேஜர் எடுக்க மாட்டாங்கிறான்னா அவன் அசிஸ்டண்ட்டும் கூட எடுக்க மாட்டேங்கிறானுங்க. இவனுக்கு எல்லாம் ஃபோன் எதுக்கு வச்சுக்கிறானுங்க, விளையாடுறதுக்கு வச்சுக்கிறானுங்களா? எப்போ பார்த்தாலும் சுருட்டிக்கிட்டே இருக்கானுங்க. நான் கடங்காரன் தான், எப்போ ஃபோன் போட்டாலும் எடுப்பேன், கடங்காரன் கூப்பிட்டா முதல்ல எடுப்பேன். நான்லாம் வந்து ஃபோன் வாங்கினதே வந்து மற்றவன் கூப்பிட்டா எடுக்கத்தான் நான் ஃபோன் வச்சுருக்கேன், அதுக்கு தான் ஃபோன். மற்றபடி ஜோப்பில் போட்டு வச்சுக்கிறதுக்கு இதை இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளாம் பேசிகிட்ருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு பாடும், ஒரு சத்தம் வரும், அதுக்காக நான் பண்ணுவேன். நான் படிக்கலை, இது சொல்லி செய்ய வேண்டியதில்லை, சொல்லாமையே செய்ய வேண்டியது.
எப்படி சாப்பிட்டோன்னா கை கழுவுமோ அந்த மாதிரி தான். நான் வந்து முன்னையெல்லாம் 24 hours ஃபோன் ஆனில் வைப்பேன். எதுக்கு அப்படின்னா, நைட்டு எவனாவது ஒரு 12 மணிக்கு மயில்சாமிண்ணா வைப்பு உடம்பு சொல்லண்ணா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணுவான். அப்படியாடா மச்சான், இங்கே இருக்க மச்சான், வண்டி எதிர இல்லை, இப்படியோ இருக்கிறதுக்காக ஃபோன் ஆன் பண்ணே வச்சுருந்தேன். எவனோ ஒருத்தர் தண்ணியை போட்டு நைட்டு 2:30 மணிக்கு சார் இப்போ எந்த நடிகர் எந்த நடிகை சார் வச்சுருக்கிறாங்கன்னு நல்ல தூக்கத்தில் அப்படியே எழுந்து உட்காந்து ஃபோனை பார்த்தேன். திடீர்னு நான் எழுந்து உட்காந்து வைஃபில் என்ன 2:30 மணிக்கு எழுந்து உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்காரு, வேறு எதாக பார்க்குறாரா? அப்படியே இருந்தாலும் ஏன் ஃபோனில் அது பார்க்க முடியாது, ஏன்னா நான் 2000 ரூபா ஃபோனு. ஒரே மனசு நல்ல தூக்கமாக இருந்ததுங்க. என் தூக்கத்தையும் எனக்கு எடுத்துட்டான். எவன் எவனை வச்சுருந்தா எனக்கு என்னங்க? இது என்கிட்ட ஏன் கேட்கணும்? நான் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு அவனுக்கு ஃபோன் போட்டேன். எடுத்தான். தம்பி, வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சியும் பொண்டாட்டி யாரும் செத்து போயிட்டாங்களான்னு கேட்டேன். சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? டேய், உனக்கு இவ்வளோ கோவம் வருதுல்ல, 2:30 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி யாரை யாரை வச்சுருக்கேன்னு கேட்குறையே, நான் எவ்வளோ கோவப்படுவேன் அப்படின்னு. சாரி சார்ண்ணா, இப்போ நான் நைட்டில் ஃபோன் வந்து ஆன் பண்ணுறதில்ல. காரணம் வந்து அப்போல்லாம் வந்து ஒரு சில பேர் தான் குடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறானுங்க, இப்போ 10 மணி ஆனாவே குடிச்சிட்டு தான் ஃபோன் பண்ணுறானுங்க. இப்போ மதியம் 1:30 மணிக்கு ஒருத்தன் ஃபோனு வந்து வந்த அடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? ஹலோ, யார் பேசுறதுங்க? நான் தான் பேசுகிறேன். நான் தானே தெரியலையா, வாய்ஸ் கேட்கலையா? நான் தான். என்னங்க, யார் என்னன்னு சொல்லுங்க. உசலம்பட்டி, உசலம்பட்டியில் வண்டி ஓட்டினேனே. யாருக்குடா சூட்டிங்கள? இது கடுப்பாகுமா கடுப்பாகாதா? நானே யாருக்கு ஃபோன் போட்டாலும், ஐயா நான் காமெடி நடிகர் மயில்சாமி பேசுகிறேன், இல்லைன்னா ஆங்கிலத்தில் ஆக்டர் இப்படி சொல்லி தெரிஞ்சுட்டு சொல்லுங்க சொல்லுங்கம்மாங்க. எடுத்ததுமே மயில்சாமி, எந்த மயில்சாமின்னு கேட்பாங்க. அது மாதிரி சத்யராஜ் சார்ட்ட நான் கற்றுக்கிட்டது இது ஒன்று தான். ஆனால் அவர் மட்டும் இல்லை, எனக்கு சில சர்க்கிள் இருக்குது. நீங்கள் 80s சொன்னாப்பிலே சிபி, இந்த 80s நான் யாருக்கு ஃபோன் போட்டாலும், இன்குடி ரஜினி சாருக்கு ஃபோன் போட்டால் கூட எனக்கு அடுத்த செகண்டில் மெசேஜ் வந்துடும். அதனால் தயவுசெய்து ஃபோனு யாராவது யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கடங்காரம் பண்ணால் கூட எடுத்துருங்க, சந்தோஷப்படுவான். ஏன்னா அவன் திட்டு வாங்க ஃபோனை வச்சுக்கிட்டு எடுக்கவும் மாட்டான்றாங்க, ஒன்றும் மாட்டான்றாங்க வளங்க. நான் எதுக்காக இவ்வளவு இந்த படத்தை இருந்து சொல்கிறேன்னா, சத்யராஜ் அவர்கள் ஃபோனை எடுப்பதில் அவர் தான் ஹீரோ. தலைவரே, அதுக்கு வந்து உங்களுக்கு நான் தனிப்பட்ட நன்றி சொல்கிறேன் தவிர. அப்புறம் இந்த படம் பார்த்தேன், நல்லாயிருக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நல்லாயிருக்கு, நல்ல வசனங்கள் இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதில் என் பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி இதுக்கு முன்னால் கூட ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது, அதுலேயும் வந்து எங்கள் டைரக்டர் எஸ்ஏஎஸ் சார் தான் அதில் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இனிமேல் இந்த படம் வந்து நல்ல முறையாக ஓடணும்னு ஒரு ஆசை. இந்த தீர்ப்புகள் விற்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை என்னத்தை காட்டுது அப்படின்னா, ரிக்ஷாக்காரனில் எம்ஜிஆர் வந்து கூணில் நிற்பார், இந்த குற்றவாளி கூணில். அவர் தப்பு செய்யலை. அப்போ நீதிபதி கேட்பார், மிஸ்டர் செல்வம், இதை விஷயமா நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்குறார். அப்போது எம்ஜிஆர் சொல்லுவார், நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காது வக்கீல் சொல்லிட்டார், நடக்க போகிறத நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயம் உலகத்தில் சிறந்த வசனம் எங்கேயுமே இருக்காது. உலகத்தில் நீங்கள் எந்த வசனம் எடுத்து வேணால் பாருங்கள், குரான், பைபிள், பகவத்கீதை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இதுக்கு ஈவனோ ஒரே விஷயம்தான் சொன்னார், ஆனால் மாறி மாறி சொன்னார். அவர்லாம் வந்து நான் வந்து மனுஷனாக இருக்கிறது காரணம் தான், ஸ்கூல் பக்கம்லாம் போகவே கிடையாது. ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது யார் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதாக ஒன்று. நாகேஷ் சார் வந்து எம்ஜிஆர் சொல்லுவார், சார் நான் உங்களுக்கு செருப்பாக இருப்பேன், தோளுக்கு துண்டாக இருப்பேன், கைக்கு நகமாக இருப்பேன், இரண்டமோ சொல்லுவார். எங்கேயோ சொல்லுவார், டேய் மனுஷனாக இருப்பியா? அந்த மாதிரி மனிதனாக இருப்பதே மிகப்பெரிய சிறந்தது. இந்த மதம், ஜாதி, இது மேலே அங்கே நம்பிக்கையே கிடையாது. மயில்சாமி ஆம்பளை, என் ஒய்ஃபு கீதா பொம்பளை, அவ்வளோதான். ஆண் ஜாதி பெண் ஜாதி,
சினிமா தேட்டரில் தாங்க ஜாதி மதம் பார்க்காம எல்லாம் ஒன்றா வருவான். இப்போ அங்கேயே சினிமாக்காரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. குப்பனும் சுப்பனும், நம்ம தமிழ்நாடு நம்ம மண், இந்திக்காரன் கட்சி கொடியை நம்மையே தூக்கணும், நம்மளும் கொடி தூக்கிட்டு போவோமே. இதில் வேறு பணம் வாங்கிக்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பாலிசி தான் சத்யராஜ் சார் சொல்கிற மாதிரி, இங்கே யாரோ குப்பனோ சொப்பனோ அவனுக்கு வாழ்க அப்படி போட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி உலக நாடு வெளியே போனால் இந்தியான்னு சொல்லுவேன், டெல்லி பக்கம் போனேன்னா வந்து நான் வந்து சவுத் இண்டியன் தான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு பெருமை. இந்தியான்னு சொல்லுவது எனக்கு பெருமையே கிடையாது. காரணம் என்ன, பிரிவினை வந்து இவங்களே உண்டாக்குறாங்க, இவங்களே உண்டாக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஜாதிய மென்சனி கூப்பிடுவேன், என்ன செட்டியாரே, என்ன நாயக்கிற, என்ன கவுண்டர், இப்படி தான் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்களாம் காதலாக கேட்டோம். இப்போ அத்தனையுமே ஓட்டுக்காக மாறிடுச்சு. அதனால் ஜாதி மதத்து மேலெலாம் நான் வந்து குறை சொல்ல மாட்டேன், அது இருந்துட்டு போட்டோம், அது மாதிரி நம்பிக்கை இல்லை. எப்பொழுதுமே இந்த மதம் இந்த ஜாதி என்பதோடு இவன் மனிதன் அப்படிங்கிறது எனக்கு பெருமை. இந்த படம் வெற்றியடைந்து என்னுடைய வாழ்த்துக்கள்.